நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். இந்த 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரை குரு பகவானுடைய வக்ர நிலை. இந்த குரு பகவானின் வக்ர நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும், 12 ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம். பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொளியிலும் சொல்லக்கூடிய பதிவு, மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன். ஒரு தனி நபர்னுடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா, இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில். அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரக நிலைகளினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நல்ல திசா புத்தி இருக்குது, நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும், இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரோம், முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சிகள், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம். கல்யாணமாகட்டும், வேலை கிடைக்குமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம். தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும், கோல்சாரத்தில் அவரவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம், முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவான. இவர் இந்த காலங்களில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும், 9/10/2024 4/2/2025 வரைக்கும் வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பார், அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும். யோக திசை நடக்குதா, அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும். ஆகையினால் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்போ நாம் பேசக்கூடிய கோல்சார கிரகநிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும். சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும். இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு 30% வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும். அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம், ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம். ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில், இந்த 12 ராசிக்குள்ளார் தானே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க. இப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும். அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துட்டு கோல்சார கிரக நிலைகளை உள்ள ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு. இருந்தாலும் நம்ம கோல்சார கிரக நிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக, 12 ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம். எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். சரி, ஒவ்வொரு ராசியினருக்கா போவோமே. மேஷ ராசி நண்பர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இந்த இடத்துல தான் வக்ரமாகிறார் இல்லையா. நம்ம குரு பெயர்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மேஷராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 2ல வர, 2ங்கிறது வாக்குஸ்தானம், 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம், குடும்பம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 2ஆம் வீடு தான். 2ஆம் வீட்டில் குரு வந்து அமர்வது ரொம்ப சிறப்பான பலனாக தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குரியவனும் 12ஆம் வீட்டிற்குரியவனும்
குரு பகவான் இல்லையா, இந்த பன்னெண்டுக்குரியவன் ஒன்பதாம் வீட்டுக்குரிய குரு பகவான் ரெண்டில் வந்து அமர்றார் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள்லையே பார்த்தோம். இப்போது இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தில் என்னென்ன நடக்குது ஒரு சின்ன குறிப்பு பேசுவோம். ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது குரு பகவான் வக்ரமாகும்போது என்ன சொல்லியிருப்போம், முதல்ல குரு பெயர்ச்சியில் நற்பலன்கள் எல்லாம் சொல்லியிருப்போம், பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிலை. இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தில் மேசராசி நண்பர்களுக்கு ரொம்ப கெடுபலன்லாம் இருக்குமா, அதெல்லாம் இல்லை. ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் எது எதிலெல்லாம் நாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொளிகள் எல்லாமே. அப்போ இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறார் இல்லையா. கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியம். குரு இருக்கக்கூடிய இடம் ரெண்டாம் வீடு, அது குடும்பஸ்தானமும் ரெண்டாம் வீடு தான், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் ரெண்டாம் வீடு தான். இந்த வாக்குஸ்தானம் தனஸ்தானம்லாம் குரு பகவான் போய் நின்று வக்ரமாகிறாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது நாம் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா, இதை முதல்ல நல்லா சிந்திச்சுட்டு தான் ஒருத்தருக்கு வாக்கே சொல்லணும். யார்கிட்டையாவது நாம் ஒரு விஷயத்தை நான் இதை செய்து தரேன், நான் இந்த காலகட்டங்களுக்குள்ளார இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன், இது போன்ற வாக்குறுதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. இதுதான் முதல்ல இந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ரமாகும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். அடிப்படையில் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய கிரக நிலை இது. இந்த குரு பகவான் ரெண்டில் வக்ரமானார்னா அடிப்படையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப கவனத்தை செலுத்தணும் கல்வியில். மேஷராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பொதுவான விஷயமாக எடுத்துக்கிறோம். பொருளாதாரத்தில் கவனத்தை செலுத்தணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ரொம்ப நிதானமான பேச்சு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத விஷயங்களை குழப்பங்களாக ஏற்படுத்தக்கூடாது, ரொம்ப கவனம் தேவை. மேசராசி நண்பர்கள் எப்பொழுதும் அன்பு சார்ந்தவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய காணொலிகளில் பேசியிருக்கோம். இருந்தாலும் கிரக நிலைகளினுடைய ஆய்வையும் நாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பெரிய அளவில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரநிலை பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொன்னாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயம், முதல்ல இந்த ரெண்டாம் வீடு விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்குது. கண்ணில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அது ஆறாம் வீடு. ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடியது கடனை சொல்லக்கூடிய இடம் இல்லையா. அதே போல் நோய், கடன், எதிரிகளை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஆறாம் வீடு. இந்த ஆறாம் வீட்டில் குருவினுடைய பார்வை படுதுன்னா நாம் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். புதிய கடன்கள் ஏதாவது வாங்கிறது, ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கிறதுக்கு கடன் வாங்கிறது, நம்மளுடைய சொத்து ஏதாவது சேகரிக்கணும், ரொம்ப நாளாக விருப்பம் இருந்தது எனக்கு, நான் ஏதாவது சொத்து வாங்கணும்னு விருப்பத்தோடு இருந்தேன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். நாம் கேட்கக்கூடிய இடத்துல கடனும் சேர்ந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு அதை கட்டக்கூடிய அளவுக்கு, இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்குதாங்கிறத கொஞ்சம் யூகமாக அறிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கடன் வாங்கணும். கொஞ்சம் நிதானம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை மேசராசி நண்பர்களுக்கு. எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், நேரடியாக நம்மக்கிட்ட நல்லதாக பேசுவாங்க, பின்னால் நின்று நமக்கு எதிர்ப்பான விஷயங்களை செய்கிறது, நமக்கு எதிர்மறையான விஷயங்களை சொல்லிட்டு போகிறது, நம்மளை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் சொல்கிறது, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். மேஷராசி நண்பர்களுக்கு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் ரொம்ப வேலையில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத ஒரு சின்ன சச்சரவுகளையும் கருத்துக்களையும் உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த எட்டாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்குது. எட்டுன்னு சொல்லக்கூடியது மறைந்திருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயம். ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் இந்த எட்டாம் வீட்டை வச்சுட்டு தான்
நாம் கணிதத்தில் எடுக்கிறோம். இரண்டாம் வீட்டிற்குரிய குரு, இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நேர் ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறார். இந்த எட்டாம் வீட்டை பார்க்குறார் இல்லையா, எட்டுங்கிறது ரகசியம்னு சொல்லிட்டோம், மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டோம். புதையல் மாதிரி விஷயங்களுக்கும் இந்த எட்டாம் வீட்டை தான் நாம் கணிதத்தில் எடுப்போம். தேவையில்லாத தண்டனையை அனுபவிக்கிறது, அவமானங்கள் ஏற்படுறதெல்லாம் இந்த எட்டாம் வீட்டை வச்சு தான் கணிதத்தில் எடுக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு சின்ன ஆசையை உருவாக்கும். நம்ம இவ்வளோ நாள் முயற்சி பண்ணோம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்தோம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். நம்ம உழைப்பை தாண்டி ஏதோ ஒன்று பெருசாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ எட்டாம் வீடு ஒரு வகையில் என்ன செய்யும், எல்லாமே நடக்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை, ரகசியமான விஷயங்களை, இந்த இரண்டாவது வழியில் போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் உருவாக்கும். நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். இதையெல்லாம் நம்பி கொஞ்சம் காசை கொண்டு போய் போட்டிங்கன்னா எல்லாமே விரயத்தில் போய் முடிஞ்சிடும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கவனம் அதிகம். ஏன்னா எட்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா எல்லாமே நடக்கிற மாதிரியே ஒரு விஷயம் உருவாகும். நேர் வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில், இரண்டாம் வழியில் இதையெல்லாம் செஞ்சால் சீக்கிரம் பொருள் சேருங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது. இதை போன்ற ஆளுங்களை நம்மளோட உருவாக்குறது இதெல்லாம் நடந்ததுனாலும் நீங்கள் விழிப்புணர்வாக இல்லாவிடில் இதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேசராசி நண்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதனால் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அலைச்சல்கள், ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலம், கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பத்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இல்லையா, ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார். பத்துன்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல குருவினுடைய பார்வைப்படுது. குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நாளாக தொழில் முயற்சி பண்ணினோம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுத்தோம், ஆனால் எங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்கல. இப்படியெல்லாம் நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு மாற்றத்திற்குண்டான, ஒரு உயர்வுக்குண்டான, வளர்ச்சிக்குண்டான, தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்திற்குண்டான அற்புதமான ஒரு காலமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் தொழில் சார்ந்த முயற்சிகள் செய்கிறீங்கன்னா இந்த முயற்சிகள் பலன் கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். சரி, நம்ம ஒவ்வொரு குறிப்பிலும் எதற்காக எது எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பேசிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் விழிப்புணர்வாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் அந்த நிகழ்விலிருந்து விடுபடுவதற்குண்டான சூழ்நிலையும் உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டி பல பதிவுகள் எந்தெந்த விஷயங்களில் குறிப்பாக கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இந்த ஒரு பதிவுகள் மட்டுமல்ல, இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் வேணும். ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் பெரிய மாற்றத்தை எதுலேயுமே உருவாக்க முடியாது. ஆகையினால இறைவனுடைய அனுகிரகம், இறை வழிபாடு தினமும் தினமும் வச்சுக்குங்க. பன்னெண்டாம் வீட்டிற்குரியவர் வக்ரமாகிறார். அது ஒரு வகையில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான், பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். இந்த குருவினுடைய வக்ரநிலை எது இதிலெல்லாம் நீங்கள் முன்கூட்டி கவனமாக இருக்கணுங்கிறத பேசிட்டோம். இதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னாவே குறைகள் இல்லாத நிறைவான வாழ்க்கையை நோக்கி நம்மளால் நகர்ந்து போக முடியும். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம், சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சி, பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள், நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.